சேனா சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து வெள்ளரிக்காயும் மாங்காய் வச்சு ஒரு ஊறுகாய். இது வந்து வெள்ளரிக்காய் வந்து பிஞ்சு வெள்ளரிக்காயும் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் உள்ளதுதான். இது வந்து ரெண்டு பச்சை மிளகாய், உப்பு, இதை மட்டும் தான் போட்டு செய்ய போகிறோம். நான் வந்து காரம் போட்டு இன்றைக்கி செய்யலை, இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து உப்பு மட்டும் போட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது வந்து கட் பண்ணிட்டு காட்டுறேன். இது வந்து வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணியாச்சு, வந்து மாங்காய் வந்து கட் பண்ணால் போடுறேன். வெள்ளரிக்காயில் பச்சை மிளகாய் கட் பண்ணது, சால்ட், நீங்கள் கல் உப்பு போடுறதாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம், சாப்பிடலாம். வெள்ளரிக்காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், மோசாதத்துக்கு நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். இது வந்து பாட்டில் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கும் தண்ணி ஆட் பண்ணால், கருத்து போகாது. இப்போ வந்து வெள்ளரிக்காய் மாங்காய் ஊறுகாய் வந்து உப்பு மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளரிக்காய் மாங்காய் உப்பு போட்டது ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சேனா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.